வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி இஎஸ்க்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வீலு அண்ட் அப்பு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் வீலோட அப்பு அப்புறம் வந்து வீலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியிலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா இதனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17. நம்ம அப்புவை தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வீலோட சைஸ் பார்த்திங்கன்னா, வீலோட போல்நட் சைஸ் பார்த்திங்கன்னா 22. இப்போ வீலை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து அப்பு தனியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீலு அப்பு தனியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு வீலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வீலோட போல் நெட் சைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா 14 சைஸு. இப்போ பார்த்திங்கன்னா வீல் ஆக்சில் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு வீலை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வீலில் பார்த்திங்கன்னா அப்பு தனியாக ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வீலு அப்பு செட்டாக சேர்த்து தான் பெயிண்ட் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வீலையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரெண்டு வீலையும் வந்து நைஸ் எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி அதில் இருக்க துருவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாட்டர் வாஷ் கன்னை வச்சு நல்லா ப்ளஷரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ தான் வந்து அந்த நல்லா பிரைட்டாக கோல்டன் கலர் அடிக்கிறதுனால நல்லா பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட்டு காஞ்சதுக்கப்புறம் செகண்டாக நம்ம கோல்டன் கோட்டிங் அடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்புவை வந்து அடித்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வீல் அடிக்கலாம். அப்பு வந்து இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பேக் வீல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சைடில் வந்து டேப்பு போட்டு ஒட்டணும். பட் வந்து நாங்கள் டைமிங் இல்லாததுனால சரி நம்ம டீசலே இல்லைனா வந்து டின்னர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் வீல் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இப்போ ஃப்ரண்ட் வீல் அது வந்து செட்டாகவே இருக்குது, அதனால் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டீசலை விட நம்ம வந்து பெட்ரோல் போட்டு தொடச்சோன்னா நல்லா டக்குனு ஈஸியாகவே பெயிண்ட் ரிமூவ் ஆகிடும். நான் டயரில் பெட்ரோல் வச்சு தொடச்சி எடுக்க போகிறேன். இப்போ எல்லோ கோட்டிங் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் கோல்டன் கலர் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பெயிண்ட் வந்து கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அப்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீலு லைன் பை லைன் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கே பாருங்கள், நம்ம அந்த கோல்டன் கோட்டிங்கை ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலர் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இந்த பெயிண்ட் அடிக்கும்போது டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து வீல் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.
இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இதை நல்லா காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு வீலுமே நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி டயரையும் நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த டயரையும் நான் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.